தமிழா டேக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிராகரித்த மத்திய அரசு செமையாக பதிலடி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்கள் பெருமிதம் மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு புரியும் டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் நிராகரிக்கப்பட்ட அலங்கார ஊர்திகள் தமிழகத்தில் காட்சிப்படுத்தப்படும் என்று முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடியரசு தின அலங்கார அணிவகுப்பில் மாநிலங்கள் சார்பாகவும் மத்திய அரசின் துணைகள் சார்பாகவும் நடைபெற அலங்கார ஊரக அணிவகுப்பானது இந்த ஆண்டு இந்தியாவின் எழுவத்தஞ்சு என்ற தலைப்பின் கீழ் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய விடுதலைப் போரில் தமிழகத்தின் பங்களிப்பை பறைசாற்றுகின்ற வகையில் அலங்கார ஊர்திகளுக்கான வடிவமைப்பு மாதிரிகள் மத்திய அரசின் தேர்வு குழுவின் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு மூன்று முறை அவர்கள் கூறிய திருத்தங்களை சரி செய்திருந்தோம் நான்காவது கூட்டத்திற்கு எந்த ஒரு காரணமும் இன்றி அழைக்காமல் அது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்துவிட்டு தற்போது நிராகரிக்கப்பட்டு இருப்பது குறித்து எனது வருத்தத்தை நேற்று பிரதமருக்கு கடிதத்தின் மூலம் தெரிவித்திருந்தேன் இன்று கிடைக்கப்பெற்ற மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சரின் கடிதத்தில் எந்தவித காரணங்களையும் குறிப்பிடாமல் நாட்டின் அலங்கார ஊர்தி பங்கேற்புக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு இருப்பது அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திற்கும் சற்றும் சளைக்காத வகையில் விடுதலை போரில் தமிழகம் செய்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகால தொடர் பங்களிப்பு சுதந்திர போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமானதாகும் இந்த நிலையில் நாற்று விடுதலை வேட்கையிலும் தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக மாநில அரசின் சார்பில் நடைபெறும் குடியரசு தின கொண்டாட்டத்தின் போது அந்த அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் என்றும் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களுக்கும் அந்த அலங்கார ஊர்திகள் மக்களின் பார்வைக்காக அனுப்பப்படும் என்றும் மேலும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டு விடுதலைப் போரில் தமிழகம் என்ற புகைப்பட கண்காட்சியை நாட்டின் பிற முக்கிய நகரங்களில் நடத்துவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனால் குடியரசு தின விழாவில் மத்திய அரசு நிராகரிச்சிருந்தாலும் மாநில அரசு சார்பில் நடத்தக்கூடிய விழாவில் வந்து அதனை வந்து காட்சிப்படுத்துவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்